இட்ஸ் அ போர்ட்டபிள் பார், போர்ட்டபிள் டாய்லெட். காந்திஜி முதல் தடவை காந்தி கிராமத்துக்கு வரும்போது திண்டுக்கல் ஸ்டேஷன்ல இருந்து காந்தி கிராமுக்கு இந்த கார்ல தான் அவரை கூட்டிட்டு போனாங்க. கெரசின் கிருஷ்ணாயில்னுமே அதுல ஆபரேட் பண்ற ரெஃப்ரிஜிரேட்டர் இது. பேப்பர் பெர்ஃபரேட்டட் மியூசிக் மெஷின். இதுதான் நம்ம கிராம ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்தியன்ஸ் கண்டுபிடிச்சது. இதை வந்து ஜட்ஜ் ஃபேனுன்னு சொல்லுவாங்க, முதலியார் ஃபேனுன்னு சொல்லுவாங்க. த கேட் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரல் பிரிசன். ஆயில் லேம்ப் ஃபேனுன்னுவாங்க. விளக்க கொளுத்தினோம்னா இந்த சிலிண்டர் சூடான பிறகு இது ஓட ஆரம்பிச்சிடும். சுபாஷ் சந்திர போஸை கல்கட்டாவில் அரெஸ்ட் பண்ணி அண்டமான் ஜெயிலுக்கு, செல்லுலர் ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது ஒரு நாள் ராத்திரி அவர் இந்த ஜெயிலில் செல் நம்பர் 172 இருந்தார். சுப்பிரமணிய பாரதி பென்சஸ் கம்பெனி மூலியமா அவருக்கு ஒரு மைக்கும் ஒரு ஸ்பீக்கரும் வாங்கி கொடுக்குறாரு. தனியார் வாங்கிறதுக்கு ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சிட்டோம், விற்க நாங்கள் தயாராக இருக்கட்டும். ஆவடி அப்பன் பிரதர்ஸ் ஒரு பிளேன், அதுதான் இந்த பிளேன். ஒரு பீச்லேருந்து ஒரு 50 அடிக்கு முன்னாடி இறங்கிடுது பெட்ரோல் இல்லாமல். சோழர்களுக்கு பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, எங்கே தோணுனாலும் அது கிடைக்கும் பிட்டு பிட்டாக. பார்த்தா ஒரு டனல். ஹலோ ஆல், லாஸ்ட் வீடியோவில் வந்து இண்டகோ சுவாமி மலையுடைய ரிசார்ட் வீடியோ பார்த்தோம். நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது இந்த இண்டகோ சுவாமி மலை இருக்கக்கூடிய ஒரு மியூசியம், யூனிக் மியூசியம் இன் இந்தியான்னு சொல்லுவேன், இந்தியன் ஹெரிட்டேஜ் மியூசியம். எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அவ்வளோ ஒரு அமேசிங்கான திங்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே இன்டெப்த்தாக ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இவர் தான் ஸ்டீவ் போர்கியா, இந்த இண்டகோ ஹோட்டல்ஸோட சிஎம்டி. இந்த வீடியோவோட ஹீரோ அவர் தான். இந்த ஹெரிட்டேஜ் மியூசியமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் இவர் இருக்கார். இந்த வீடியோ ஃபுல்லாக அவர் தான் ப்ரெசன்ட் பண்ண போகிறாரு, பார்க்கலாம். ஒரு குக் கிராமத்தில் கும்பகோணத்தில் ஒரு ஹோட்டல் கட்டுறோம். ஹோட்டல் நல்லா போயிட்டுருக்கு, வெளிநாட்டுக்காரங்களாம் இங்கே வராங்க. ஆனால் அதுக்குள்ளே மியூசியம் வைக்கணும்ட்டு யாரும் எங்ககிட்ட சொல்லவும் இல்லை, அவசியமும் இல்லை. ஒரு அனாவசிய செலவு தானே. ஆனால் நாங்கள் இங்கே எடுத்த பழைய காலத்து பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து இங்கே ஒரு பியூட்டிஃபுல் மியூசியம் வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம இந்தியர்கள் யூஸ் பண்ணது, தமிழ் மக்கள் யூஸ் பண்ணதெல்லாம் நிறையா இருக்குது. சிலையும் அதுவும் இதுவும் அற்புதங்கள் நிறையா இருக்குது. அதில் த பிரிட்டிஷ் லெஃப்ட் பிஹைண்ட், இங்கே நிறைய வெள்ளக்காரங்க இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ அவங்க டே டு டே வீட்டில் யூஸ் பண்ணதெல்லாம் வச்சு அவங்க விட்டுட்டு போனதை, த பிரிட்டிஷ் லெஃப்ட் பிஹைண்ட். சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் ஏரோப்ளைன் வரைக்கும் இருக்குங்க. அதில் ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பொருள் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நான் கேட்டால் ஒரு தகர பெட்டின்னுவாங்க, இது உள்ள துணி வைக்கிற பெட்டின்னுவாங்க, புக்கு வைக்கிற பெட்டி, காசு வைக்கிற பெட்டின்னு வாங்க. இதெல்லாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த வெள்ளைக்காரவங்களுக்கு ஒரு ஹேபிட்டுங்க. இது பாருங்கள், இதுதான் இந்த பொருள். இது வந்து போர்ட்டபிள் டாய்லெட், த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் போர்ட்டபிள் டாய்லெட். இதை வந்து லவுட் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க. அவர் இதில் உட்காந்து மோஷன் போகும்போது அவ்வளோ சத்தம் கேட்கும், அதனால் லவுட் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த டப்பாவை அவர் வெளி குதிரையில் போய் காட்டுக்கு ஹண்டிங் போகும்போது, ரெவென்யூ டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போதுலாம் இதை ரெண்டு ஆளுங்க இதை தூக்கிட்டு போவாங்க. இதை அவர் யூஸ் பண்ணும்போது 4 பேர் இப்படி 4 பக்கம் பிடிச்சி தூக்கி வச்சுருப்பாங்க. தூக்கிட்ட உடனேயும் வெள்ளைக்கார் வந்து இது மேலே ஏறுவார். ஏறி இப்படி உக்காந்துப்பார், ஸ்டைலாக உட்காந்துருவார். அமனமாக இருப்பார், பேண்ட்டெல்லாம் கழட்டிட்டு. யாராவது அவரோட அமனத்தை பார்க்குறாங்கன்னா டக்குன்னு மேலே பறவையை பார், லுக் அட் த பேர்ட், லுக் அட் த பேர்ட்னு வாங்க. அவங்க மேலே தான் பார்க்குறோம். உட்காந்துட்டு ரொம்ப லவுடாக யூஸ் பண்ணுவாங்க இதை. இது முடிச்சிட்ட பிறகு 2 தட்டு தட்டுவார், 2 பேர் ஓடி வருவாங்க. ஏன்னா இங்கே தான் அவங்களுக்கு வேலைக்காரவங்களுக்கு பஞ்சமே இல்லையே. 2 பேர் ஓடி வந்து அதில் ஒருத்தர் வந்து இந்த ஸ்ப்ரே வச்சுருப்பார், சானிட்டரி ஸ்ப்ரே. இது பாருங்கள், ரொம்ப அழகாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரேயை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வந்து இந்த அடிக்கடி இந்த பேப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டு பின்னாடி குதிரையில் போய் காரமான சாப்பாடு சாப்பிட்டு எரியும் பின்னாடி. தண்ணி போட முடியாது, பேப்பர் போட முடியாது. அதனால் ஒருத்தன் இந்த ஸ்ப்ரேயை புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு அடிச்சுட்டு பின்னாடியே போவான். இன்னொருத்தன் கையில் என்ன வச்சுருப்பான், இந்த டர்க்கி வச்சுருப்பான். இது வந்து பர்ஷியன் டர்க்கின்னு பேர். இந்த டர்க்கி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த காரணத்துக்கு தான் பர்ஷியன் டர்க்கி பர்ஷியாலேருந்து வந்துச்சுங்க. இந்த டர்க்கி எடுத்து அவர் பின்னாடி இப்படி வச்சுட்டு அவர் பின்னாடியே நடந்து போயிட்டுருப்பான். எப்படி ஒரு மன்னர் மாதிரி வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் கால் த லவுட் பாக்ஸ். அதுக்கு ஒரு பாராஃபெர்னியா லெவல். கும்பகோணம் டிகிரி காஃபி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வாழ்க்கை முறையே இருக்குது. இங்கே வாழ்ந்த பிராமணர்கள் ரொம்ப டிமாண்டிங் பீப்புள். காஃபியில் டிகாக்ஷன் கொஞ்சம் கம்மியாகிட்டாலும் சரி, அந்த பாலோட லாக்டேஷன் கம்மியாகிட்டாலும் சரி, காஃபியை தூக்கி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு குடிக்கிற காஃபிக்கு ஒரு இது டிமாண்ட் பண்ணுறவங்க மற்ற வாழ்க்கை முறையை எவ்வளோ டிமாண்டிங்காக இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இந்த எல்லா கும்பகோணம் டிகிரி காஃபினா சூடு தான் இந்த டிகிரின்னு நினைப்பாங்க.
காஃபியோட அந்த பாலோட திக்னஸ் அந்த காலத்தில் இந்த சட்டி வரும் பால் கொதிக்கிற சட்டி அதுலேயே மீட்டர் அட்டாச்சாக இருக்கும் கரெக்டாக 12 டிகிரியாக இருக்கணும் 13 டிகிரி 14 டிகிரி போயிடுச்சுன்னா சூடாக விட்டுருவாங்க 11 டிகிரி ஏதாச்சுன்னா ஏற்றுறதுக்கு இதை பண்ணி விட்ருவாங்க பக்கத்துலேயே மாடை கறந்துட்டுருப்பாங்க ஃப்ரெஷ் மில்கை ஆட் பண்ணுவாங்க சூடை கீழே கொண்டு வரதுக்கு அது 12 டிகிரி இருக்கும் போது அதில் அந்த காஃபி ஆட் பண்ணும் போது கும்பகோணம் டிகிரி காஃபியாக இருக்கும் இது மாதிரி ஒரு வாழ்க்கை முறை இவங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இங்கே எப்போ வந்துச்சு வேர்ல்டு வார் டூ முடிஞ்ச பிறகு 1929 வந்துச்சு எலக்ட்ரிசிட்டி ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன அழகாக ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜு இதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை இது வந்து கெரசின் கிருஷ்ணாயின் உண்மை அதில் ஆப்ரேட் பண்ணுற ரெஃப்ரிஜிரேட்டர் இது அப்புறம் சும்மா இல்லை அவங்க பாட்டு கேட்குறதுக்கு நம்ம இப்போ பழமையான பாட்டு நீங்கள் பழைய பாட்டு கேட்குற மிஷின் என்னென்னா கிராமஃபோன் எங்கள் தாத்தாவோட தாத்தா வச்சுருப்பாருன்னு நீங்கள் ஆனால் அவங்க தாத்தாவோட தாத்தா இருந்த காலத்துலலாம் என்னென்னமோ வச்சுருந்துருக்காங்க அதில் ஒன்று இது பேப்பர் பர்ஃபரேட்டட் மியூசிக் பாக்ஸ்னு சொல்லுவோம் பேப்பர் பெர்ஃபரேட்டட் பேப்பரில் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அந்த பாக்ஸில் இது வச்சுருப்பாங்க இது சும்மா அப்படியே வச்சுட்டல வேலை செய்கிற இதில் வச்சுருக்கோம் இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே வேலை செய்யும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி டாக்குமெண்ட் வச்சுருப்போம் சும்மா பொருளை எங்கேருந்தோ தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கல நான் இது உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது வந்து பேப்பர் பர்ஃபரேட்டட் மியூசிக் மிஷின் நீங்கள் இதை தான் ரொம்ப பெருசு புதுசுலாம் நினைக்கக்கூடாது இது வந்து ஒரு சாதாரண மேட்டர் அந்த காலத்தில் மியூசிக் வேர்ல்டில் இதை வந்து புது மியூசிக் மிஷின் வாங்க ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பழைய காலத்து மியூசிக் மிஷினை காமிக்க போகிறேன் இதை பாருங்கள் மியூசிக் மிஷின் கான்செப்ட் வந்ததுக்கு இது பேர் வந்து மியூசிக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை ஒவ்வொரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்மு வயலின் எல்லாம் உள்ளே இருக்கும் அது நான் இப்படி கீ கொடுத்த உடனேயும் ஒன்று ஒன்றா வாசிக்க ஆரம்பிச்சிடும் அது பாருங்கள் என்ன அழகாக ஒன்று ஒன்றா வாசித்து ஒரு மியூசிக் அந்த காலத்தில் இந்திய மன்னர்கள் ஜெனீவா ஏத்தன்ஸ் எல்லாம் போய் இந்த மியூசிக் மிஷினை வாங்கிறதுக்கு போவாங்க அவங்க கேட்பாங்களே இந்த கம்பெனியில் அவன் ஒன்று விற்றாலே வாரத்துக்கு ஒரு பெரிய விஷயமாக நினைப்பான் அவனை போய் கேட்பாங்க இது எனக்கு தங்கத்தில் பண்ணி கொடுக்குறியா எப்படி அதுதான் இந்தியாவோட ஒரு காலத்து சிச்சுவேஷனாக இருந்துச்சு இன்றைக்கி நம்மளை வந்து வேர்ல்டு லெவலில் வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க இது பாருங்கள் இது வந்து கிராமஃபோன் நீங்கள் இது மாதிரி கிராமஃபோன் பார்த்துருக்கலாம் ஆனால் இது உலக அளவில் இது ஒரு பெரிய கிராமஃபோன் ஏன்னா இது ஊருக்கு மியூசிக் வாசிக்கிறது கீழே ஸ்பீக்கர்லாம் இருக்கும் இது மாதிரி ஸ்பீக்கர்லாம் இருக்கும் பெரிய கிராமஃபோன் ஆனால் இது இல்லை எங்களுக்கு பெருமை எங்கள் பெருமை வேறு லெவலில் இருக்குது உலகத்தில் இருக்கிறதுலையே அழகான சின்ன கிராமஃபோன் இன்றைக்கி வந்து இது மாதிரி 23 கிராமஃபோன் தான் உலக அளவில் இருக்குது இது ஒரு கிராமஃபோன் இது நார்மல் ரெக்கார்டு தான் ப்ளே பண்ணோம் 23 கிராமஃபோன் இருக்குது இது மாதிரி இது வந்து போர்ட்டபிள் இங்கிலீஷ் மேன்ஸ் கிராமஃபோன் இது ஆனால் அதே ரெக்கார்டு தான் இதுவும் வாசிக்கும் அந்த 23 கிராமஃபோனில் 8 தான் வேலை செய்யும் மிச்ச கிராமஃபோன்லாம் வீட்டுங்களில் இருக்கலாம் மன்னர்கள்கிட்ட இருக்கலாம் பெரிய கவர்மெண்ட் கிட்ட இருக்கலாம் இந்த 8ல 4 மியூசியமில் இருக்குது மிச்ச 4 ப்ரைவேட் ஆளுங்கக்கிட்ட இருக்குது ஜோத்பூர் மகாராஜா அவங்க இவங்ககிட்ட ஒன்று இந்தியாவில் வந்து 3 இருக்குது வேலை செய்கிறது இங்கிலீஷ் மியூசியமில் மிச்சம்லாம் இருக்குது இதுதான் உலகத்திலே ரொம்ப சிறந்த கிராமஃபோன் நீங்கள் கிராமஃபோன் தான் இது நான் சிறந்ததுனால இதுதான் பழமையான மியூசிக் மிஷின் நினைக்கக்கூடாது இதுக்கப்புறம் அந்த பேப்பர் ப்ரொஃபரேட்டர் அதுக்கு முன்னாடி அந்த மிஷின் பட் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் பேப்பர் பெர்ஃபரேட்டட் காமிச்சோம்னா அது மெட்டல் பெர்ஃபரேட்டட் இப்போ நீங்கள் நம்மள அந்த சிடி நம்ம கம்ப்யூட்டரில் போடுற சிடியை பார்த்தா ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறோம் எப்படி அவன் உருவாக்குறான் எப்படி அதை திங்க் பண்ணான்லாம் நம்ம யோசிக்கிறது உண்டு நான் இந்த இதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு அது பாருங்கள் இது தான் இப்போ இருக்கிற ரெக்கார்ட் பிளேயர் சிடி மாதிரியே தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சிடியில் ஓட்டை இருக்காது கோடு இருக்கும் லேசர் கோடு இதில் வந்து ஓட்டை இது தான் நம்ம கிராமஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி மியூசிக் பாக்ஸில் போடுறது இந்த பாக்ஸும் பாருங்கள் எங்ககிட்ட லக்கிலி அதுவும் இருக்குது அதுவும் வேலை செய்கிற இதுதான் அதோடய பிளேயர் சிம்பிளாக இருக்கும் இந்த சிடி இந்த கிராமஃபோனில் போட்டிங்கன்னா ஒர்க் பண்ணும் ஸோ
மியூசிக் மெஷினுக்கு மட்டும் நாங்கள் இவ்வளோ விஷயம் வச்சுருக்கோம். இது இல்லாமல் மற்ற நூற்றுக்கணக்கில் பொருட்கள் நம்ம ஆட்கள் யூஸ் பண்ணது, வெள்ளைக்காரர் யூஸ் பண்ணது, டச் யூஸ் பண்ணது, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு நாடும் இந்தியாவை நாடி வந்துச்சு. டச் வந்தான், மங்கோல்ஸ் வந்தான், அலெக்சாண்டர் வந்தான், சைனீஸ் வந்தான், இங்கிலீஷ் வந்தான், ஃப்ரெஞ்சு வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. வேண்டிய அளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்க, விட்டோம். ஆனால் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் நம்ம கலாச்சாரமும் நம்ம பண்பாடும் நம்ம அமைதியும், அதை எவனும் எடுத்துகிட்டு போகல. அது இன்னும் இங்கே நிறையா இருக்குது. இவ்வளோ இவங்க தூக்கிட்டு போனாலும் இன்னும் வரவங்களுக்கு கொடுக்கவும் பொருள் இருக்குது. அதை நம்ம பாதுகாக்கணும், அவங்கக்கிட்டேருந்து பாதுகாக்கணும்னு சொல்ல, அதை பழமையை ஒழுங்க பாதுகாத்து உலகம் எல்லாம் இங்கே வந்து அதை பார்த்து அதை ரசிச்சுட்டு இங்கே இருக்க மக்களை நல்லா நிம்மதியோடு வாழ விடணும். அதுதான் என்னோட ஆசை. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஊஞ்சல் இருக்கும். தாத்தா அதில் உட்காந்துட்ருப்பார். ஊஞ்சலுக்கு மேலே பங்கானு ஒரு ஃபேன் இருக்கும். அவரே அதை கயிறை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருப்பார். மேலே அந்த பங்கை ஆடிக்கிட்டு இருக்கும் காற்றுக்கு. இதுதான் ஃபேன் அந்த காலத்தில். இந்த வெள்ளைக்காரவங்க வந்துட்டு என்னாச்சு, அந்த பங்காவை ஆட்டுறதுக்கும் ஒரு ஆளை வச்சுருந்தான். கால் தான் பங்கா மேன். ஸோ நம்மளுக்கு அது வரைக்கும் ப்ரைவசிலாம் ஒன்றும் இல்லையே. தாத்தா மட்டும் கட்டிலில் படுப்பார், அப்பா அப்படி படுப்பாங்க, அம்மா அப்படி படுவாங்க, பிள்ளைங்கலாம் அப்படி படுப்பாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு ஹாலில் படுத்துருந்தோம். எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் இந்த வெள்ளைக்காரன் வந்தோடனே பெட்ரூம் சிட்டிங் ரூம்னு பிரித்தான், அப்போ ப்ரைவசிக்காக. ஸோ இந்த ஃபேனோட, இந்த பங்கா ஃபேனோட கயிறு அப்படியே வந்து வெளியே வரும். அதை அவன் நைட்டெல்லாம் பிடிச்சிட்டு இந்த பங்கா மாதிரி இப்படி ஆட்டிகிட்டே தூங்கிட்டே இருப்பான். பங்கா உள்ளே ஆடும். இந்த நைட்டில் அந்த வெள்ளைக்காரனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் சண்டை போடுவாங்கல்ல, சண்டை போடுவாங்க, பேசுவாங்க, அதெல்லாம் இவன் காதில் கேட்டுக்குவான். ஏன்னா அந்த கயிறு வழியாக வரும் டெலஃபோன் மாதிரி. அதை காலையில் இவன் டியூட்டி முடிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்க டீ ஷாப் காஃபி ஷாப்பில் போய் அந்த ஜனங்க வெயிட் பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு. அந்த காசிப் பண்ணுறது தான் எல்லாருக்கும் பிடிக்குமே. இவன் போய் அதை அங்கே சொன்னனா அவனுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு டீ பண்ணு கிடைக்கும். ஸோ இது வந்து பங்கா ஃபேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் இந்தியன்ஸ் கண்டுபிடிச்சது, இதை வந்து ஜட்ஜ் ஃபேனுன்னு சொல்லுவாங்க, முதலியார் ஃபேனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து முதலியார் இப்படி படுத்துட்ருப்பார், ஒரு ஆள் வந்து வேலைக்காரன் அதை இப்படி சுற்றிட்டு இருப்பான். இந்த ஃபேனை நல்லா காற்று அடிக்கும். இந்த காற்றை மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தோட்டத்தில் மரத்துக்கடியிலலாம் வச்சுருப்பாங்க. இதை இந்த உமியும் குத்தி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த உமியை போடுவாங்க, அரிசி அவர் தலைக்கிலேயே விழுந்துடும், உமி பறந்து போயிடும், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படி வச்சுருப்பாங்க. அடுத்து ஒரு முக்கியமான இன்வென்ஷன் வந்து இது. இதை பார்த்து இட்டலியில் இது மாதிரி ஒரு இன்வென்ஷன், இது வந்து ஃபேன். இது வந்து ஆயில் லேம்ப் ஃபேனுன்னுவாங்க. ஒரு ஆயில் லேம்புக்கும் ஃபேனுக்கும் என்னங்க சம்மந்தம், இதை பாருங்கள். இதை வந்து இந்த விளக்கை கொளுத்துனா போதும். இந்த விளக்கை கொளுத்துனோம்னா அழகாக இந்த ஃபேன், இந்த சிலிண்டர் சூடான பிறகு இது ஓட ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம ரயில்வே சிக்கு புக் இன்ஜின் மாதிரி இது. இந்த ஃபேன் இது வந்த பிறகு இது வந்து டொமெஸ்டிக், ஊருக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் இது வீட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஃபேன். எலக்ட்ரிசிட்டி வந்த பிறகு சிங்கிள் பிளேட், டபுள் பிளேட், வுடன் ஃபேன், ஃபேன் வித் லைட்டுன்னு அது பயங்கரமாக முன்னேறிட்டே போயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபேனோட ஹிஸ்ட்ரி. எங்ககிட்ட ஒரு 20-25 ஃபேன் இருக்கும் எங்கள் ஃபேன் செக்ஷனில். இதுவும் இந்த வெள்ளைக்காரங்களோட வாழ்க்கை முறை தான் இங்கே. இது பார்த்திங்கன்னா அவங்களோட பெருமை வந்து அந்த டேபிள், அந்த அதிகாரத்தில் உட்காந்துருந்தது. அதில் பார்த்திங்கன்னா டேபிளில் அவர் வைக்கிற பென் ஸ்டாண்ட், அதோடய விலை, அவரோட டீ பாட், அதோட அதில் வைரம் வைடூரி எல்லாம் குத்தி வச்சுருப்பாங்க. அதில் தான் அவங்க பெருமை, மூளையை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது வந்து பென் ஸ்டாண்ட். எங்கக்கிட்ட ஒரு 120-180 பழைய காலத்து பென் ஸ்டாண்ட் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி பேனா வைக்கிறதுக்கு, இங்கு போடுறதுக்கு, இதுதான் பென் ஸ்டாண்டுனுவோம். இது இது பெரிய இங்க் வெல். ஏன்னா ஒன்றில் இங்க் இருக்கும், இன்னொன்றில் பென்னு வைப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க முதலாளிகளுக்கு லோக்கல் டெக்னாலஜி, இது இந்த பிரான்ஸில் பண்ணி கொடுக்குறாங்க. இதுவும் பென் ஸ்டாண்டாக, இதில் பென்னை தொட்டு எழுதுறதுக்கு. ஆனால் ஒரு சிறந்த பென் ஸ்டாண்ட் எங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த காதில் போட்டுருக்கீங்கள லேடிஸ் போடுறாங்கள மதர் ஆஃப் பேர்ல்னு, அது ஒரு ரெண்டு ஜிமிக்கி மாதிரி இருக்கிறது, ஒரு 80,000 ரூபா, 70,000 ரூபா, 75,000 ரூபா இருக்கும். அதில் ஒரு 0.5 கிலோ மதர் ஆஃப் பேர்ல் இருக்கா மாதிரி ஒரு பென் ஸ்டாண்ட், 0.5 கிலோ. அப்போ என்ன விலையாகும் இது, நினச்சி கூட பார்க்க முடியாது. மதர் ஆஃப் பேர்ல். அடுத்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ். இது அயன் பாக்ஸ், ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸ்னு வந்தது இது தான். இதை வந்து சேட் அயன் சொல்லுவாங்க. ஏன்னா இதை வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு இருப்பாங்க, சுடுதண்ணியில் இது கொதிச்சிட்டே இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா இங்கே காப்பர் இருக்குது, இங்கே இரும்பு இருக்குது. இது வந்து சேட் அயன், ஏன்னா சுடுதண்ணியில் கொதிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அதனால் இது பேர் வந்து சேட் அயன் சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸ் வந்துச்சு. அப்புறம் இது ஜேர்னி போகும்போது இதை எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து ட்ராவலர்ஸ் அயன் பாக்ஸ், போர்ட்டபிள் அயன், சேட் அயன். இதுக்கப்புறம் இது வந்துச்சு, அடுப்புக்கறி வந்துச்சு. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அடுப்புக்கறி அயன் பாக்ஸ். ஆனால் அவன் வெளிநாட்டுக்கு வெளி ஊருக்கு போகும்போது இது வந்து போர்ட்டபிள் அயன். என்ன அழகாக பண்ணிடுறாங்க, அடுப்புக்கறி இங்கே உள்ளே அடுக்கிக்கலாம், இது உள்ளே அடுக்கி மூடி சூடு பண்ணி இது மேலே வச்சு இப்படி அயன் பண்ணலாம். இது வந்து போர்ட்டபிள் அயன். இது மாதிரி நிறைய அப்படியே வந்து வந்து கெரசின் அயன் பாக்ஸ் ஆச்சு, எலக்ட்ரிசிட்டி ஆச்சு. இது ஃபுல்லாக அயன் பாக்ஸ் சீரீஸ். அப்புறம் இங்கே வந்து இந்த ஊரில் கும்பகோணத்தில் நிறையா வெள்ளைக்காரங்களும் இருந்தாங்க, படித்த பட்டதாரிங்க, பெரிய ஆளுங்க, ஜமீன்தாருங்க, லாயருங்க, கணக்கு எழுதுகிறவங்க, கணக்கருங்க, நிறையா பேர் இருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு மட்டமாக போயிடல, பெரிய பணக்காரங்கங்க. ஆனால் காலையில் வாக்கிங்னு வந்தால் ரோட்டில் அவங்களும் அதில் தான் நடக்கணும், நம்மளும் அதில் தான் நடக்கணும். நடக்கும்போது நம்ம மரியாதைக்காக துரை குட் மார்னிங், குட் மார்னிங் சார்ன்னு சொன்னால் திருப்பி நம்மளுக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனும் நிற்கிறான், நம்மளும் நிற்கிறான், அவனும் நடக்கிறான், நம்மளும் நடக்கிறான். இது ஈக்குவலாக இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு கண்டுக்காமல் போவாங்க. அப்புறம் நல்ல வேலை இதை கண்டுபிடிச்சானுங்க, இந்த வாக்கிங் ஸ்டிக்கை. இந்த வாக்கிங் ஸ்டிக்கை கண்டுபிடிச்சது அவனுக்கு ஒரு பெரிய விஷயம். காலையில் துரை இதை எடுத்துகிட்டு வாக்கிங் போவார். வாக்கிங் போகும்போது போயிட்டே இருப்பார், யாராவது சார் குட் மார்னிங் அப்படின்னாங்கன்னா உடனே நின்று யோசிப்பான், இவன் குட் மார்னிங் சொல்கிறானே, நம்ம இவனுக்கு குட் மார்னிங் சொல்லணுமா வேணாமாட்டா. அப்படி ஒரு வேலை சொல்லணும்னா இவரோட வாக்கிங் ஸ்டிக்கை திறந்து அதை அப்படி வச்சு அது மேலே உக்காந்துட்டு எஸ் குட் மார்னிங் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேரியேஷன் பார்ப்பாங்க, யாருக்கு மரியாதை கொடுக்கணும், கொடுக்கணுமா வேணாமா. ஸோ அப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு இது ஒரு பெரிய பயனுள்ள ஒரு வாக்கிங் ஸ்டிக்காக அமைஞ்சிருச்சு. வெள்ளக்காரவங்க இங்கே வரும்போது இது லிட்ரலி கேரிட் இங்கிலாண்ட் அண்ட் கேம், இங்கிலாண்டவே தூக்கிட்டு வந்தாங்க இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியாவில் ஒன்றும் இருக்காதுன்ட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்து அந்த சொத்து கித்தெல்லாம் பார்த்துட்டு பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு ஆடி போயிட்டாங்க. மேக்யூலே கூட சொன்னான் 1935 ஐ வாக் த லென்த் அண்ட் த பிரெத் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இங்கே இருக்கிற சொத்து நான் எந்த ஊர்லேயும் பார்த்ததில்லை, படிப்பும் அறிவும் அவ்வளோ இருக்குது, பிச்சைக்காரன் எங்கேயுமே இல்லை, திருடனும் இல்லைன்னு. அதெல்லாம் நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், அந்த காலத்தில் நம்ம அப்படி இருந்திருக்கோன்ட்டு. அவன் கொண்டு வந்த பல ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா ஒரு வவ் ஃபேக்டர், ஆச்சரியப்படக்கூடிய வேண்டிய ஒரு பொருள். இப்போ இது என்னன்னு நினைக்கிறீங்க, இது யாராலையும் கண்டு கூட பிடிக்க முடியாது இது என்னன்ட்டு. நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆ, இட்ஸ் அ போர்ட்டபிள் பார், ஒரு ஃபுல் பார் இதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க. திறக்கலாம், டக்குன்னு அப்படியே மூடிடலாம், மூடி போச்சு. இதை பாருங்கள், இது வந்து ஒரு டேபிள்னு நினைப்பீங்க, ஆனால் இது ஒரு அழகான ஒரு லேடிஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள். கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு இதையும் திறக்கலாம். இங்கே பவுடர், லிப்ஸ்டிக் அதெல்லாம் இது உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா பொருட்களை இங்கே கொண்டு வந்தாங்க, நாகரிகத்தையும் கொண்டு வந்தாங்க. சில அநியாய விஷயமும் வந்துச்சு, பட் இதுக்கெல்லாம் பெருமைப்பட வேண்டியக்கூட ஒரு விஷயம். இந்த டெக்னாலஜி, இந்த அறிவு, இந்த ஸ்டைல், இந்த ஃபேஷன்லாம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு இன்னும் பல நூறு வருஷம் ஆயிருக்கிறோம். நம்ம போன பாதை வேறு, நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டு இருந்தோம், இவங்க வந்து பொருளை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது ரெண்டும் வந்ததுனால நம்மளுக்கு ஒரு டோட்டல் டெவலப்மெண்ட் ஆகும்.